தற்போது கிடைத்துள்ள ஆன்மீக செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஒரு வாரங்களுக்கு பிறகு மீன்பிடிக்க சென்ற கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் குறித்தான ஆன்மீக செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயகரன். வணக்கம் ஜெயகரன், செய்திகளை விவரங்களை வழங்கலாம். அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்ட வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஆழ்கடலில் சூறாவளி காற்று வீசி ஏற்கனவே மீனவர்கள் யாரும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையை தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க போகவில்லை. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை சின்னமுட்டம், குளச்சல், தேங்காய்பட்டினம் ஆகிய இடங்களில் மீன்பிடி துறைமுகங்கள் உள்ளன. சுமார் 2000 மேற்பட்ட விசைப்படகுகள் தினசரி ஆழ்கடலில் சென்று மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். மிகப்பெரிய ஒரு கோடிக்கணக்கான வர்த்தகத்தை கொண்ட இந்த தொழிலில் ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலை, வங்கக்கடலில் ஏற்பட்ட வளிமண்டல சுழற்சி காரணமாக மீன்பிடிக்க செல்லாமல் ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை பார்த்தீர்கள் என்றால் கடலில் இயல்பு நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து அனைத்து மீனவர்களுடைய குளச்சலை பொறுத்தவரைக்கும் சுமார் 350 மேற்பட்ட விசைப்படகுகள், அதே போன்று 1000 மேற்பட்ட நாட்டுப்படகுகளும் காலையிலே மீன்பிடிக்க சென்றுள்ளனர். ஒரு வாரத்துக்கு பின்னர் மீன்பிடிக்க சென்றுள்ளதால் மீனவர்கள் மகிழ்ச்சியாக சென்றுள்ளனர். இதனிடையே நேற்று இரவு கொடுக்கப்பட்டுள்ள அறிவிப்புப்படி பார்த்தீர்கள் என்றால் குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மன்னார் உலக பகுதிகளில், லட்சத்தீவு பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீசும் என்ற எச்சரிக்கையும் இருந்தது. ஆனால் இயல்பு நிலை திரும்பியதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். குறிப்பாக வந்து இறால் மீன், கணவாய் மீன், புல்லன் உலை போன்ற உயர்ந்த மீன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீனவர்கள் சென்றுள்ளனர். தாரா விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி செய்கிறேன்.